இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேருக்கு காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ரீப்ரோடக்டிவ் ஏஜ் குரூப்பில் ஃபிஃப்டின் டூ ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் காமனாக வரும் இல்லை தைராய்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கழுத்தில் முன்பகுதியில் கீழே ஒரு பட்டர்ஃப்ளை சேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு தான் வந்து தைராய்டு கிளாண்டு இதில் தைராய்டு கிளாண்டுலேருந்து ரெண்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது டி த்ரீ டி ஃபோர் டைராய்ட் தைரோனி அண்ட் டி ஃபோர் வந்து தைராக்சின் இதில் பார்த்திங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் பார்த்திங்கன்னா தைராய்டு ஸ்டிமலேட்டிக் ஹார்மோன் இது பார்த்திங்கன்னா இருந்து ஏண்டெரி இருந்து நம்ம அந்த தைராய்டு முன்னேற்ற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும் இது வந்து தைராய்டு கிளாண்டை ஆக்ட் ஆகிட்டு தைராக்சின் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும் இப்போ பிளட்டில் வந்து தைராக்சின் லெவலில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது அந்த சிக்னல் வந்து பிரெயினுக்கு போயிட்டு அங்கே மூலையில் ஆண்டியர் இருந்து அந்த ஹார்மோன் டிசிஎச் ரிலீஸ் ஆகி தைராய்டு கிளாண்ட்டு ஆக்ட் ஆகி ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும் இதே பிளட்டில் வந்து தைராக்சின் லெவலில் அதிகமாகச்சுன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் மேலே பிரெயினுக்கு போயிட்டு இந்த டிசிஎஸ் செக்ரீஷனுக்கு ஸ்டாப் பண்ணிவிடும் அப்போ வந்து பிளட்ல வந்து தைராய்டு லெவல் மெயின்டெயின் ஆகும் அதாவது யூத் தைராய்டு ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகும்